தமிழ் இளைஞர்களுக்கு சீக்ரெட் டியூஷன் டாக்ஸ் பாருங்க. பரமக்குடியில நம்ம வைகை தண்ணீர் வந்து எவ்வளவு அற்புதமா அப்படி பகல் இரவுல ஜொலிக்குது பாருங்க, தண்ணி இப்படி வர்றத பாருங்க. முடிப்போம் அப்படி பாருங்க, ஒரு இரவுல வந்து நம்ம வைகை ஆற்றுல ஒரு அற்புதமாக ஜொலிக்குது. அதாவது ஜூன் மாதத்துல வந்து இதே முதல் மிகப்பாங்க, ஜூன் மாதத்திலேயே இந்த இது வர்றது இப்பதான் முதல் விஷயம் சரிங்களா. அது பெரிய விஷயம், கோடை காலத்துல இவ்வளவு பெரிய தண்ணி வர்றது வந்து பாத்தீங்கன்னா அபூர்வமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாருங்க, ஒரு அப்படியே அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வைகை ஆறு. இந்த வைகை தரைப்பாலம், அதாவது பரமக்குடி யமுனேஸ்வரத்தை இணைக்கும் பாலம் வந்து இந்த தரைப்பாலத்துல இருக்கு. இந்த பாலத்துல வந்து பாருங்க, அதாவது ஒரு குறைந்தபட்சம் 40 ஆண்டு காலம் இருக்குமே, 40 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். 40 வருஷத்துல இந்த தண்ணி வருது. இந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா 3 திருவிழா நடக்கும், 3 திருவிழாக்கள். அதாவது முத்தலாமன் கோவில் திருவிழா, சித்திரை மாதத்துல வந்து பங்குனி மாத முத்தலாமன் கோவில் திருவிழா, சித்திரை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா. இந்த அந்த இடத்துல இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க இல்ல, இந்த பகுதி வந்து அதாவது இந்த பகுதி வந்து வைகாசி மாதத்துல திருவிழா நடக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பாக்குறீங்க இல்ல, இந்த இடம் வைகாசி மாதம் நடக்கக்கூடிய திருவிழா. ஒரு 40 வருஷம் இருக்கும், அதாவது 50 வருடம் சொல்லலாம். இந்த சம்மர் வெக்கேஷன்ல இந்த ஜூன் மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கண் காட்சி தான் இது வந்து. இது கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் பாருங்க. நிறைய நம்முடைய பரமக்குடி வந்து இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கக்கூடிய இந்த கண்காட்சி. அப்படியே மக்கள் வந்து இதை வந்து வேடிக்கை பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது இப்படி பாக்குறீங்க இல்ல, அது வந்து பரமக்குடி, அதாவது பரமக்குடி டவுன் அப்படி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு பார்க்கக்கூடிய இடம். இது அப்படியே இந்த கரை, அதாவது அப்படி டேர்ன் பண்ணி இது வந்து யமுனேஸ்வரம் சொல்லுவாங்க. இது வந்து யமுனேஸ்வரம் பட்டு ஜவுளிக்கு உற்பத்தி வரக்கூடாது. இப்போ பட்டு ஜவுளிலாம் இங்கேதான் நிறைய பேர் வந்து ஹோல்சேல்ல இன்னைக்கு வாங்கி வித்துட்டு இருக்காங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த இடம். இது வந்து தண்ணி பாருங்க, அப்படியே ஒரு அற்புதமா போயிட்டு இருக்கு. ஒரே மக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இது கிடைக்கிறது பெரிய அபூர்வமான காட்சி தான். அதனால ராமநாதபுரம் மாவட்டத்தில், அதாவது பொதுவா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெளிநாட்டில் எந்த ஊர்ல இருந்தாலுமே இது மாதிரி ஒரு காட்சி கிடைக்கிறது பெரிய அபூர்வம். இது வந்து இன்னைக்கு விவசாயத்துக்கும் அற்புதம் பயன்படும், விவசாயத்துக்கும் பயன்படும். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முதல் போ சாவடி சம்மர்ல போடக்கூடிய சாகுபடிக்கு, ரெண்டாவது கம்மாய்கள் இது, அதுக்கப்புறம் மடைநீர் சேமிப்பு இப்படிலாம் இருக்கு. இதுல ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, நம்முடைய இத்தனை ஆண்டு கால வரலாற்றிலேயே தமிழக முதல்வர், நமது மாண்பு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் விஷயம் வருது. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பரமேஸ்வரர் உறுப்பினரும் ராமநாதபுரம் மாவட்ட செயலர் அவர்களும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஒரே விஷயம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வைகை ஆறு வந்து கருவல் நிறைஞ்ச பகுதியா இருக்கு. கருவல் அதாவது ஒரு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு மணலா இருந்துச்சு, இப்ப ஒரே கருவல் மரங்களா இருக்கு. அதாவது திருவிழா நடக்கக்கூடிய பகுதிகள் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரங்களில் அருமையான காற்று வாங்கி
அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இது ஒரு கருவலா இருக்கக்கூடிய பகுதிகளாக மாறிடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம் மூணு மாதங்கள்ல ஒரு திருவிழா நடக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் வைகையாறு. இது மாதந்தோறும் ஒவ்வொரு மாசமும் திருவிழா நடக்கூடிய இடம். அதனால அன்பர்களே, இந்த தமிழக அரசு வந்து நமது வைகை ஆறை வந்து தூய்மைப்படுத்தணும். ரெண்டாவது, இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிநீர் நீர்மட்டம் உயருது. இதனால பல்வேறு குடும்பங்கள் வந்து சிறப்பா இருக்கு அன்பர்களே. நீ பாக்குறீங்கல்ல ஒரு அழகான ஒரு விஷயமா பாக்குறீங்க, இந்த இடத்த ஒரு தண்ணி வந்து அப்படி சுரண்டு சுரண்டு போகுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை தான் நீங்க பாத்துக்கிட்டீங்க. அதனால பரமக்குடி யமுனேஸ்வரம், இது வந்து நம்ம எல்லாருமே இந்த ராமநாதபுர மாவட்டத்தில் அனைவரும் சேர்ந்து நம்ம தமிழக மாண்பு தமிழக முதல்வருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு இந்த தண்ணீரை வந்து சிக்கனமா பயன்படுத்தி இதை தூய்மையா பயன்படுத்தணுங்கிறது ஒரு நம்முடைய வேண்டுகோள். இந்த சேனல்ல நம்மளும் ஒரு பங்கெடுத்துக்கிறோம், அதாவது இதை சிறப்பா இதை செஞ்சதுக்காண்டி இதை பங்கெடுத்துக்கிறோம். ஒரு அப்ப தண்ணி சவுண்டை பத்தி எவ்வளவு அற்புதமா சவுண்டு கேக்குது. அதனால வெளிநாடு வாழ் உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நம்ம வையாற வந்து ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் அனைவரும் இந்த வையாற வந்து பாருங்க, தண்ணி சீறி பாஞ்சு வந்துட்டு இருக்கு. அதனால இதுலோருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் தலைமுறையில வந்து இந்த ஜூன் மாதம் தண்ணி வர்றது இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி. அதனால இந்த வீடியோ வெளியிறதுல நம்முடைய சீக்ரெட் டிசன் டாக்ஸ் எல்லாம் நிறைய வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பு நிறைய பதிவு போடுறோம். இதுல இந்த வீடியோ வெளியிறதுல வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. அதனால ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுது. இதை பாருங்க, எவ்வளவு அற்புதமான காட்சி பாருங்களேன். பாருங்க தண்ணியில வந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா இந்த பாருங்க எவ்வளவு அப்படியே ரம்மியமா இருக்கு. பாருங்க அப்படியே அப்பா பாக்குறதுக்கே ரம்மியமா இருக்கு. அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நன்றி, 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 வணக்கம்.